16/6/2024 அவ்வியக்த முரளியின் ஆதாரத்தில் சுப பாவனையின் மூலம் கோபத்தின் மீது வெற்றி அடைவதற்கு நினைவு பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி. நான் ஆத்மா. இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு பிரகாசமான புள்ளியாக இருக்கின்றேன். என்னுடைய இந்த பிறவியானது சுயம் பகவான் மூலமாக ஏற்பட்டுள்ளது. இந்த அலௌகீக பிறவி அன்பான விடுபட்ட மற்றும் வைரத்திற்கு சமமான பிறவி. நான் பரமாத்மாவின் வம்சியாக இருக்கின்றேன். கூடவே பிரம்மாவுடைய வம்சியாகவும் இருக்கின்றேன். பாப் தாதா, எனக்கு அதிகமான அன்பை கொடுத்துக்கொண்டே இருக்கின்றார். என் மீது அன்பின் முத்துக்களினுடைய மழையை பொழிந்து கொண்டிருக்கின்றார். நான் பாபாவுடைய அன்பில் மூழ்கி போய்விடுகின்றேன். இவ்வாறு அன்பில் மூழ்குவதுதான் சமமாக ஆகுவது. நான் பாப் தாதாவின் பிறவி துணைவனாக இருக்கின்றேன். சேவையின் துணைவனாகவும் இருக்கின்றேன். நானும் பாப் தாதாவும் எப்போதும் சேர்ந்தே இருக்கின்றோம். பாப் தாதா எப்போதும் எனக்கு உதவியாளராக இருக்கின்றார். என்னை விட்டு பிரிந்திருப்பதே இல்லை. பாப் தாதா முழு கல்பத்திலும் அனைத்திலும் உயர்வான கம்பெனி கொடுக்கக்கூடிய கம்பானியனாக இருக்கின்றார்.
இந்த சர்வ சிரேஷ்டமான தொடர்பை நான் என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் பயன்படுத்துகின்றேன். நான் சதா ஊக்கம் உற்சாகத்துடன் இருக்கின்றேன். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மாயாவின் புயல்கள் வந்தாலும் பாபா எனக்கு அனைத்து பிராப்திகளை சேவிக்கக்கூடிய உதவியாளராக இருக்கின்றார். பாபா எனக்கு அனைத்து உறவுகளின் சுகத்தை அனுபவம் சேவிக்கின்றார். நேரத்திற்கு ஏற்றார் போல பிரச்சனையின் நேரத்தில் எனக்கு துணையாக நின்று உதவி செய்கின்றார். நான் என்னுடைய உயர்ந்த ஸ்தித்தியில் இருக்க வேண்டும். பேலன்ஸ் வைக்க வேண்டும். மற்றும் பாபாவுடைய லீலைகளை தெரிந்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். எனக்கு எந்த விதத்திலும் அப்பிராப்தி இல்லை. யாரை நான் அடைய வேண்டுமோ அடைந்து விட்டேன். ஏன், என்ன, எப்படி இந்த பலவீனமான எண்ணங்களின் குழப்பங்கள் இப்போது என்னிடம் முடிந்து விட்டது. Y என்பதற்கு பதிலாக ஃப்ளை ஆகிவிடுகின்றேன். பாபாவுடன் சேர்ந்து பறந்து விடுகின்றேன். சதா அலௌகீகமான மன விருப்பத்தின் நிலையில் இருக்கின்றேன். வேறு எந்த விதமான எல்லைக்குட்பட்ட மன விருப்பங்களுக்கும் டைம் பாஸ் செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் என்னிடம் நேரம் இல்லை. அதற்கான அவசியமும் இல்லை. ஆத்மாவாகிய நான் சதா திருப்தியாகவும் லேசாகவும் இருப்பதால் என்னுடைய மனம் சதா அமைதியாக இருக்கிறது. கோபம், ஆவேசம்,
சிடுசிடுப்பின் அம்சம் ராயல் ரூபத்தில் கூட எனக்குள் வருவதில்லை. ஒரு காட்சியை நான் முன்னால் கொண்டு வருகின்றேன். நான் என்னுடைய கையில் ஒரு தனித்துவமான உலோக வளையத்தை பிடித்திருக்கின்றேன். இந்த உலோக வளையம் என்னுடைய மனதின் சூட்சும ரூபத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. எப்போது என்னுடைய மனதில் சூட்சுமமான ரூபத்தில் கோபம், வெறுப்பு மூடாஃப் ஆகுவது, ஒதுங்கி விடுவது, துக்கம் கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட சங்கல்பங்கள் வரும்போது இந்த உலோக வளையமானது சூடாகி விடுகிறது. பழுத்து விடுகின்றது. எவ்வளவு எதிர்மறையான சங்கல்பமோ அவ்வளவு அதனுடைய சூடு அதிகமாகி விடுகிறது. மற்றவர்களை விட அதிகமாக அந்த வெப்பம் எனக்குதான் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. என்னுடைய கைகள்தான் எரிகின்றன. ஆனால் இப்போது நான் சுயம் அமைதி கடலினுடைய சாத்தியாக, அதாவது துணைவனாக ஆகியிருக்கின்றேன். ஷிவ பாபாவுடைய அன்பினுடைய முத்துக்கள், குளிர்ச்சியான கிரணங்கள் என்னுடைய கையில் உள்ள அந்த சூடான உலோக வளையத்தின் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த உலோகம் குளிர்ச்சியாகிக் கொண்டே செல்கிறது. இப்போது அந்த உலோகம் ஒரு குளிர்ச்சியான வெண்மையான அழகான மலர் ரூபத்தை எடுத்து விடுகின்றது. அந்த பூவினுடைய குளிர்ச்சி, அழகு, வெண்மை, அந்த வெண்மையான சூட்சுமக்கரணங்கள் என்னுடைய கைகளில் இப்போது பரவி கொண்டிருக்கிறது. அந்த வெண்மை நிற தூய்மையான கதிர்கள் என்னுடைய முழு உடலின் மீதும் பரவி கொண்டிருக்கின்றது.
நான் முழுவதுமாக குளிர்ச்சியாக அமைதியாக ஆகிவிட்டேன். பாபாவிடமிருந்து என் மீது அன்பினுடைய குளிர்ச்சியான முத்துக்களின் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய சதா காலத்திற்குமான துணைவன் பாபா என்னுடைய கையை அவருடைய கையோடு கோர்த்து கொண்டார். நான் என்னுடைய அனைத்து சுமைகளையும் என்னுடைய சர்வ சக்திவான் துணைவனுக்கு கொடுத்து விட்டேன். நான் திருப்தி மணியாக ஆகிவிட்டேன். எனக்குள் என்னுடைய உயர்ந்த துணைவன் பாபாவுடைய சன்ஸ்காரம் எமர்ஜ் ஆகிவிட்டது. நான் எப்போதும் அமைதி சுரூபமாக இருக்கின்றேன். திருப்தியாக இருக்கின்றேன். Thank you, Baba. Thank you. சாந்தி. ஓம் சாந்தி.